அந்த இயக்கத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்லுகின்ற, அந்த லட்சிய சுடரை ஏந்தி செல்லுகின்ற பட்டாளத்து சிப்பாய்களாகிய உங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் கடமை. ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்தோம், அது ஆளுகின்ற கட்சி, நாளை ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், யார் மூலமாவது சிபாரிசுக்கு போகலாம் என்பதாக இல்லாமல் இந்த இயக்கத்தில் ஏன் இணைகிறோம் என்ற தெளிவு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். யாராவது நமக்கு நம்மை ஏகடியம் பேசுகிற போது, நம்மை விமர்சிக்கிற போது அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். கோபப்படக்கூடாது, கொந்தளிக்க கூடாது. அவர்கள் கீழ் நடையில பேசினால் நாமும் அந்த நடைக்கு இறங்கக்கூடாது. மாறாக நாம் தருகின்ற அறிவுபூர்வமான விளக்கம் அவர்களை மனம் மாற செய்யலாம், தலைகுனிய செய்யலாம், சில நேரங்களில் மனம் மாறி நம்மிடமே வரக்கூட செய்யலாம். அது உங்களால் தான் முடியும். அந்த வகையில் தான் தோழர்களே, இங்கு வந்திருக்கிற நீங்கள் அவர் கேள்வி கேட்ட போது என்னால் திரும்பி பார்க்க முடியவில்லை, எத்தனை பேருக்கு திருமணமானது என்று கேட்டார். எத்தனை பேர் இங்கே பட்டதாரிகள் நான் கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள்? உங்க குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க தான். நல்லது. இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர்? மகிழ்ச்சி, வெரி குட். அதாவது நேற்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தம்பி கோபி செழியன் பேசுகிற போது சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தலைமுறையில் யாரும் படித்ததில்லை என்று சொன்னார். நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பின்னால், குடியரசாகி 72 ஆண்டுகளுக்கு பின்னால், எத்தனையோ வளர்ச்சிகளை பெற்றதற்கு பின்னால் இந்த அவையில் 60 விழுக்காடுதான் பட்டதாரிகளாக இருக்கிறீர்கள். 40 விழுக்காட்டினர் கல்லூரிக்கு செல்லாதவர்கள், செல்லுகிற வாய்ப்பினை பெறாதவர்கள். அதிலும் இன்னும் கொஞ்சம் குறைந்து முதல் தலைமுறை பட்டதாரி என்கிற போது அதிலும் எண்ணிக்கை கொஞ்சம் இருக்கிறது என்றால், அந்த 60 விழுக்காடு என்று சொன்னேன் அல்லவா, அதில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள். ஆக இவ்வளவு நாள் வரை நம் குடும்பத்தில் யாரும் இதுவரை கல்லூரிக்கு சென்றதில்லை என்றால் என்ன காரணம்? அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? திறமை இல்லையா? ஆர்வம் இல்லையா? இந்த கேள்வி எழுகிற போது நிறைய விடைகள் கிடைக்கும். அந்த விடைகள் கிடைக்கிற போதுதான் நம்முடைய கடமை புரியும். அடுத்த கேள்வி, அந்த 2வது வரிசையில் இருக்கீங்கள, கை கட்டிட்டு இருக்கீங்கள, நீங்க ஏன் திமுக இருக்கீங்க? கண்ணாடி போட்டிருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கவர் யார் எந்திரிங்க? ஏன் திமுக செஞ்சீங்க?